செங்கோட்டையன் செய்தியாளர்கள் சந்திப்பு நேற்று நடைபெற்றது. மாணவர்களை சிறந்த மாணவர்களாக மாற்ற தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மாணவர்களுக்கு செய்முறை கையேடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கல்வியில் சில மாற்றங்களை கொண்டுவர அரசு முடிவு செய்துள்ளது. சிபிஎஸ்இக்கு இணையாக பாடங்கள் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வருகின்ற தேர்வுகளை சமாளிக்கின்ற அளவிற்கு பாடத்திட்டங்கள் இருக்கும். முதலாம் கல்வியாண்டில் 1, 6, 9, 11 வகுப்புகளுக்கு பாடத்திட்டம் மாற்றப்படும் என்றார். இரண்டாம் கல்வியாண்டில் 2, 7, 10, 12 வகுப்புகளுக்கு பாடத்திட்டம் மாற்றம் செய்யப்படும் என்றார். மூன்றாம் கல்வியாண்டில் 3, 4, 5, 8 வகுப்புகளுக்கு பாடத்திட்டம் மாற்றம் செய்யப்படும் என்று செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். பல்வேறு மாற்றங்களை தமிழகத்தில் உருவாக்குவதற்காக உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு தமிழக மக்கள் மாணவருடைய நல்ல ஆசையோடு இந்த அரசு பல்வேறு திட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு பிளஸ் ஒன் தேர்வை கொண்டு வரலாம் என்று இந்த அரசு முடிவு செய்து ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு 10, 11, 12 தேர்வுகளை தொடர்ந்து மாணவர்கள் தேர்வு எழுத வேண்டும் என்ற மனநிலையை குறைக்கின்ற வகையில் அவர் அனைவர்களுக்கும் பிளஸ் ஒன் படிக்கின்ற மாணவர்களுக்கு பிளஸ் டூ படிக்கின்ற 1200 மதிப்பெண்ணை 600 மதிப்பெண்ணாக பிளஸ் ஒன்றிலும் பிளஸ் டூவில் 600 மதிப்பெண்ணாக மாற்றி அவர்களுக்கு தேர்வெழுதும் நேரத்தை 3 மணி நேரத்தில் இருப்பதை 2.5 மணி நேரமாக குறைத்து அவர்களுக்கு வேண்டிய வசூலை செய்வதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. இந்த மாணவருடைய சிறந்த மாணவர்களாக தமிழகத்தில் விளங்க வேண்டும் என்ற முறையில் இவர்களுக்கு நல்ல பயிற்சிகளை அளிப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே மாணவர்களை சிறந்த பயிற்சியாளராக உருவாக்குவதற்கு மாணவர்கள் பள்ளி வேலை நாட்களில் இருந்து மாலை நேரங்களில் பிளாக் ஒன்றுக்கு ஒரு பள்ளியை தேர்வு செய்து அதில் அவர்களுக்கு 1 மணி நேரம் பள்ளி வேலை நாட்களில் 1 மணி நேரம் பயிற்சி அளிப்பதும் சனிக்கிழமை மட்டும் 3 மணி நேரம் காலையிலிருந்து அவர்களுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் சிறந்த ஆசிரிய வல்லுநர்களை வைத்து அந்த பயிற்சிகள் அளிப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் மாணவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை மத்திய அரசு கொண்டு வருகிற பல்வேறு கல்வி மாற்றங்களை உருவாக்கின்ற போது அதற்கு அவர்கள் தேர்வு செய்கின்ற வகையிலே அது அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் இந்த அரசு இந்த திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறது.